புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கூலி தொழிலாளியின் மகன் தேசிய அளவிலான குத்துச்சாட்டை போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். விராலிமலை அருகே சித்தன்ன வாசலில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளியான சின்னையா. இவரின் மகன் ரட்சகன் அன்னவாயில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளியில் மாலை நேரங்களில் இலவசமாக குத்துச்சண்டை கற்றுக்கொண்ட இவர் மாவட்ட அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை வென்றார். தொடர்ந்து கடந்த மே மாதம் கோவாவில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் தங்கம் வென்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றார். பின்னர் கடந்த வாரம் கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் 45 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க தேவையான உபகரணம் இல்லாததால் தனக்கு தேவையான நிதி உதவியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என ரட்சகன் மற்றும் அவரது தந்தை கேட்டுக்கொண்டனர். ஒரே ஆர்வமாக இருந்தான், அதன்படி வந்து விளையாட்டு போட்டியில் ஆர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்த்து விட்டோம். மாஸ்டர் சப்போர்ட்டில் எங்களுடைய கவர்மெண்ட் சார் சிவா சார் அவங்க முன்னிலையில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதன்படி நல்லா வந்து விளையாண்டான், மாவட்ட லெவலில் செலக்ட் ஆனான். மாவட்ட லெவலில் போய் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்தான். மாநில லெவல்லையும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அந்த போட்டியிலையும் போய் ஜெயிச்சுட்டு வந்தான். அவன் போகிறதுக்கு கூட நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான், டீச்சர்ஸ் உதவி பண்ணாங்க, ஆசிரியர் உதவி பண்ணாங்க, எங்கள் மாஸ்டர் பிரவீன் மாஸ்டர் இவங்கெல்லாம் உதவி பண்ணாங்க, எங்கள் தலைவர் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. இது சப்போர்ட்டில் தான் அவங்க போனான், அங்கே வச்சுருக்கேன். இப்போ சர்வதேச போட்டியில் போகிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. இந்த அவனை இந்த மேலே கொண்டு போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை. அரசாங்கம் ஏதாவது நமக்கு வந்து உதவி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மாணவர்கள்